வணக்கம், நான் ரமேஷ் கண்ணா பேசுகிறேன். சினி உலகம் நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. சினி உலகம் நிறைய எங்களை போன்ற கலைஞர்களை ஊக்குவித்து நிறைய மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது. அதுக்காக அதனுடைய நிர்வாகத்திற்கும் அதனுடைய அங்கத்தினர் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த தேங்க்ஸ் சொல்கிறேன். சினிமாவில் வந்து எல்லாருமே வரும்போது நடிக்கணுன்ற ஆர்வத்தோடு தான் வருவாங்க. பாரதிராஜ் சார் கேட்டாலே அவரே வந்து நடிக்கிறதுக்காக தான் ஊர்வட்டம் வந்தார். யாராக இருந்தாலும் நடிப்பின் மேலே தான் முகம் தெரியும். ஏன்னா அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆக்டர் தான் முதல்ல நம்மளை கவர்றாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது பின்னாடி டைரக்டர் இருக்கார், மியூசிக் டைரக்டர் இருக்கார், எடிட்டர் இருக்கிறாரு, எல்லா விஷயம் அப்புறம் தான் தெரியுது. அதனால் நடிக்கிறதா எல்லாமே வந்தாங்க. அதில் நான் வந்தது வந்து வேறு ஒரு ரூட்டில் வந்தேன் வச்சுங்களேன். ஆனால் எனக்கு பிடிச்சது எப்போவுமே ஒரு ரைட்டர் டைரக்டர் அப்படின்னு பேர் வாங்குறது எப்பவுமே பிடிக்கும். இந்த கேள்வி பயங்கரமான கேள்வி. இது துணை இயக்குனராக நான் செய்யாத கிட்டத்தட்ட எத்தனை டைரக்டர் சொல்கிறது, நிறைய டைரக்டர். அதாவது முதல்ல வந்து சினிமாவில் நாடகங்கள்லாம் நடத்தி அப்புறமா வேறு வழி இல்லாமல் பாரதிராஜ் சார், பாரத் சந்தர் இவங்க தான் நமக்கெல்லாம் அந்த காலத்தில் அஸ்டண்டர்ட்னு அந்த ரெண்டு பேரும் கேட்குறதா வேலை. அப்படி போய் கேட்டு பாரதிராஜா வீட்டுக்கு போகிறேன்னு தெரிஞ்சு நினச்சி தவறா காரைக்குண்டாரன் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவர் என்னப்பா வேணும் கேட்க, நான் இயக்குனரை பார்க்கணும் சொல்ல, நான் தான்ப்பா இயக்குனர் அவர் சொல்ல, ஆஹா நம்ம தப்பான ரூட் வந்துட்டோமே என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னீங்க பாரதிராஜா பார்க்க வந்தீங்க தவறாக இங்கே வந்துட்டீங்க, பரவாயில்ல மேலே இருக்கார் பாரதிராஜா. அப்போ எல்லாம் இருக்காங்கல்ல, ஒரு சின்ன வீட்டில் தான் பாரதிராஜா இருந்தார் 16 கிழக்கு பொருள் வரைக்கும். அப்போ நான் சொல்லி, இல்லை சார் நான் உங்களை தான் சார் பார்க்க வந்தேன் பொய்யே சொல்லி. அப்புறம் அவர் சிரித்து சரி உட்காருங்கன்னு சொல்லி ட்ராமா பற்றி கேட்டு அப்படியே காரைக்குண்டாரன் தான் பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சார். அதுக்கப்புறம் பாண்டியராஜன் சார்கிட்ட இருந்தேன், கன்னிராசி ஆண்பாவம் பெரியட்டு அப்போல்லாம் மணிகரடி ஏட்டிக்கு போட்டுடலாம். அவர்கிட்ட இப்போ கொஞ்சம் ஒரு 20 படம் ஒர்க் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்களுக்கெல்லாம் கோடைட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜாடி கத்தம்படி உமேஷ் ஒருத்தர் ஒர்க் பண்ணார், டைரக்டர் ரெண்டு பேர் அவருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாலுன்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணார், என் தங்கச்சிக்கு ஒர்க் பண்ண அதுக்கு ஒர்க் பண்ணேன். இப்படி நிறைய பாண்டியராஜன் வச்சு டைரக்ட் பண்ணுற டைரக்டர்லாம் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவேன், டைலாக்ஸ் எழுதுவேன். கோவிந்தராஜ் ஒர்க் பண்ணார், டைரக்டர் ஏடி போட்டி அதுக்கு ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அப்புறம் நம்ம விவேக்கு கூட நான் டாப் டக்கர் சீரியல்லாம் பண்ணேன். அப்போ நாங்கள் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் ஹியூமர் கிளப்பில். அதுக்கப்புறம் ரவிக்குமார் சார்கிட்ட சேர்ந்தப்பறம் தான் ஒரு ஆஸ்தான வித்வான் மாதிரி நல்ல ஒரு சூப்பர் வுட்டில் ஒரு பெரிய நல்ல பொசிஷன் கொஞ்சம் வசதி. ஏன்னா கல்யாணம் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஏன்னா நான் முதல் படம் பண்ண டைரக்ட் பண்ண வரல. அப்புறம் தான் அவர்கிட்ட கூடகிட்ட சேர்றேன். அப்புறம் நல்லபடியாக இருக்கும்போது என்னை ரொம்ப பிடிச்சி போய் சொல்லு சார் என்ன பண்ணுவார், அங்கே யார் டைரக்ட் பண்ணால் கோடி ராமேஷ் வந்து டைரக்ட் பண்ணுவார், கேப்டன் தெலுங்கு தமிழ் அதுக்கு நான் தான் கோடக்டர், திலீப்னு ஒரு படமே வந்து புதுசாக பண்ணுவான் டைரக்ட் பண்ணுவான் அதுக்கு நான் தான் கோடக்டர், இப்படி யார் புது டைரக்டர் வந்தாலும் நான் தான் கோடக்டர். அப்படி நிறைய டைரக்டர் ஒர்க் பண்ணேன். ஆனால் எஸ்டாப்ளிஷாக ஒர்க் பண்ணு சொன்னால் நான் கே எஸ் ரவிக்கு மறக்கிட்டு தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எழுத்தாளர் நம்ம நான் வந்து சின்ன வயசுலேயே ஸ்கூல் ட்ராமாஸ் நான் தான் எழுதுவேன், நான் தான் எழுதுவேன்னா காப்பி அடிப்பேன் அது வச்சுக்க. அந்த நேரத்தில் ஏன்னா நான் வந்து மனோர் பாட்டில் ஒரு 5 நாடகம் சேர்ந்துட்டேன். அப்போ வந்து சாணிக்க சபதன் ட்ராமா போடுவார், அதில் வந்து அலெக்சாண்டரும் போரசும் பேசுகின்ற ஒரு காட்சிகள் இருக்குது. அதை நான் ஓரங்க நாடகமாக ஏன்னா மனப்படம் இப்போ எல்லா டைலாக் போட பசங்களை பார்த்திங்கன்னா சினிமாவில் ஒரு டைலாக்லாம் ஃபுல்லாக சொல்கிறாங்க. அந்தமாதிரி அப்போ நாடகம் நாங்கள் ஒரு 1000 நாடகம் நடிச்சிருக்கோம், அப்படி எல்லாம் மனப்படம். அதனால் அந்த ஃபுல் வசனங்களை நான் எழுதி அந்த நாடகம் ஓரங்க நாடகமாக போடுவேன். அப்பொழுது ஒரு முறை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் வந்து இந்த பையனை நான் ட்ராமாவில் பார்த்துருக்குறேன், அவன் சின்ன பையன் நடிப்பான், இதில் பெருசாக அலெக்சாண்டரா வீரமாக நடிக்கிறான் போரஸ் அப்படின்னு சிரித்து ஒரு பேனா பரிசு கொடுத்தாரு. அதனால் வந்து அப்படி தான் எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய அப்புறம் வருஷம் நாடகம் கேட்பாங்க ஸ்கூலில். நான் ஸ்கூலில் படித்து பாஸ் பண்ணதோட நடித்து தான் பாஸ் பண்ணேன் வச்சுங்களேன். ஏதோ பையன் வருஷம் ட்ராமா போடுறான் பாஸ் பண்ணுறீங்களா, வேலையை ஸ்கூலில் விட்டு நின்றுவானோ உங்களுக்கு ஒரு பையன் எம்சிஎன் ஸ்கூலில். அப்போ அடுத்த வருஷம் எழுதும் அந்த மாதிரி எல்லாத்தையும் எத்தனை ட்ராமா தான் காப்பி அடிக்கிறது. அப்புறம் சொந்தமாக எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் நாடகங்கள் கொஞ்சம் எழுத ஆரம்பித்தேன். சின்ன வயசில் எங்கள் அண்ணன் முரளிதரன் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு தான் இந்த நாடகம்லாம் எங்களுக்கு மனசில் அந்த பிளட்டில் ஊட்டினது. ஏன்னா எங்கள் அம்மா சியாமலா வந்து ட்ராமாலாம் நடத்தியிருக்காங்க அதனால் அந்த மூலமாக. அப்புறம் அமைச்சூர் நாடகம் ஆரம்பித்தோம், சோமனச்சந்திரனானோ சங்கராலயான ஒரு நாடகம் குழு ஆரம்பித்தோம். அதில் எப்படி அமைச்சூர் நாடகங்கள் எப்படின்னா ஒரு ட்ராமா போட்டு காட்டுவோம் சபா செக்ரட்டரிக்கெல்லாம், அவங்களுக்கு பிடிச்சினா சபா புக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 20-30 ட்ராமா, அப்போலாம் எஸ்வி சேகர், மௌலி, விசுவலாம், ஜாம்பவான்கள், எங்களுக்கு எப்படியாவது சபா பிடிக்கின்றது ஆர்வத்தோடு ஒரு ட்ராமா போடுவோம், போட்டு எல்லோரும் கூப்பிடுவோம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ரொம்ப கேவலமாக இருக்கும் ட்ராமான்னு வச்சுங்களேன். எப்படி கொடுப்பான் சபா ட்ராமான, ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்ட் வேணாமா. அது நாகேஷ் கூட அந்த நேரத்தில் சபா ட்ராமா போட்டிருந்தார். அதுக்கப்புறம் செக்கு பாலச்சந்தர் போட்டிருந்தார் அந்த சீசனில். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணோம், ஒரு ட்ராமா போட்டு சக்ஸஸ் ஆன உடனே அடுத்த ட்ராமா போடுவோம்.
ஏன்னா சக்ஸஸ் அடுத்த ட்ராமா கூப்பிட்டா சபா செக்ரட்டரிஸ் வரமாட்டாங்க. நீ வேறு ட்ராமா போட்டு காட்டிடுவாங்க. இப்படி நாங்கள் ஒரு 23 ட்ராமா 30 ட்ராமா போட்டிருக்கோம், எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. அப்போ தான் யோசிச்சேன் இனிமேல் போட்டு இது ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லி ட்ராமா விட்டேன். சினிமா பற்றி லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரியறதுக்கு cineulagam.com சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தலை அஜித், எனக்கு அவர் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு டைரக்டர் உருவாகணுன்னா சினிமாவில் வந்து ஒரு ப்ரொடியூசர் நான் சொல்கிற கதையை ஒத்துக்கணும், அப்புறம் ஒரு ஹீரோ அந்த கதையை ஒத்துக்கணும். இப்போ நியூ ஃபேஸ் ஹீரோனா கூட அந்த கதை கொஞ்சம் பிடிச்சா தான் ஒத்துக்குவார், இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நினைக்கல நியூ ஃபேஸ் தான், நியூ ஃபேஸ்னால் ரொம்ப அப்படிலாம் அவங்களுக்கும் இந்த கதை பிடிச்சா தான் இன்வால்வ் நடிக்க முடியும். அதனால் ஒரு ஹீரோவும் ஒரு டைரக்டர் ஒத்துக்கிட்டால் தான் ஒரு டைரக்டர், ஒரு ஹீரோவும் ஒரு ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டால் தான் ஒரு டைரக்டர் உருவாக முடியும். ஏன்னா பணம் போடுற ப்ரொடியூசர் நடிகர் ஹீரோ. அப்படி இருக்கும்போது நான் வந்து 1985 பாண்டாஜி சேர்ந்துட்டு 86 87 86 ஒரு படம் பண்ணிட்டேன். அவர் வச்சு படம் பண்ண அப்புறம் எனக்கு அவருக்கு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அப்புறம் அந்த படம் சென்சார் வரைக்கும் போச்சு. அப்புறம் அதை நம்பி கல்யாணம் வேறு பண்ணிட்டேன். எப்படி சென்சார் போயிடுச்சு, படம் வந்து நம்ம பெரிய டைரக்டர் இல்லைன்னு. அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணி அந்த படத்தை வரவிட பண்ணிட்டாங்கல்ல சேர்ந்து, அந்த படம் நின்று போச்சு. அப்போ என்னடா படம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 10 வருஷம், அப்போ தான் என்ன பண்ணுறது தெரியாமல் எதா பண்ணுமே. ஒரு படம் நின்று போச்சுனா டைரக்டருக்கு மரியாதை கிடையாது. இப்போ கூட சரி, ஒரு டைரக்டர் படம் சக்ஸஸ் இல்லைனா அவங்க வந்து ஹீரோவோட லிஸ்ட்லேருந்து எடுக்கப்படுவார், டிலீட் பண்ணுவாங்க நம்பரே. ஏன்னா சக்ஸஸ் மட்டும்தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப், வேறு யாருமே ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது சினிமாவில். அப்போது யார் கொடுப்பாங்க படம் நின்று போன டைரக்டருக்கு? சரி, அப்போ டைலாக்ஸ்களை சரி எப்படி நாட்டில் தள்ளலாம்னு சொல்லிட்டு சந்திரநாத் டைரக்ஷனில் வந்து ஆரத்தி அடிங்கடி, விஎம் சினிமா டைரக்ஷன் வாசல் பண்ணிலா, எஸ் ஏ ராஜ்குமார் படம் எடுத்தார் முதல் பாடல், அப்புறம் வந்து ரஃபீன் ஒருத்தர் டைரக்ட் பண்ண ராசாத்தி ஒரு நாள், அப்புறமா சரண் சார் கூட சேர்ந்து முனி மாட்டுக்கார வேலைன்னு, அப்புறம் ஒரு நம்நாடு சரத்குமார், நிறைய படங்கள் வாசனை எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு லைஃப் தள்ளும், அதனால தான் ரைட்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்புறம் அப்படியே ஸ்டோரி சப்ஜெக்டில் வந்து இப்போ ஆதவன் சமீபத்தில் எழுதி முடிச்சிருக்கேன். அப்புறம் எங்கள் டைரக்டர் கூட எல்லா ஸ்க்ரீன் பிள்ளையும் இப்போ கோச்சக்கான வரப்போகுது, அதனுடைய ஸ்க்ரீன் பிள்ளையை நான் உட்காந்துருக்கேன். அதே மாதிரி வந்து இப்போது வரப்போ அடுத்த ரஜினி படத்தில் ஒர்க் பண்ணுறோம், அதில் கோ ஸ்க்ரீன் ரைட்டராக ஒர்க் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது ஒரு டைரக்டர் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர் வந்து என்னை பொறுத்தவரை அஜித் தான். ஏன்னா படம் வரலை, அதுக்கப்புறம் ஜெயராம் வச்சு 2 நாள் ஷூட் பண்ணோம் ஒரு படம், அப்போ அது நின்று போச்சு ஸ்ட்ரைக்கில். அப்போது காதல் கோட்டை படத்தில் அஜித் பெரிய லெவலில் வந்துட்டுருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட போய் இந்த கதையை சொல்ல சொன்னாங்க. நான் சொன்னேன், அவர் வந்து யூத் ஹீரோ, லவ்வெல்லாம் பண்ணிட்டுருக்காரு காதல் கோட்டையெல்லாம், நம்ம கதை வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, என்னமோ தெரியல என்னெல்லாம் நேரமோ, இல்லை அஜித் என்னை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்ட இடத்துல பாவம் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், கதையெல்லாம் தெரியும், 10 வருஷம் டைம் நொந்து நூலாகி கிடக்கிறான்னு. அப்புறம் அதனால் ஏன்னா அவரோட நான் அதுக்கு முன்னாடி காதல் மன்னன் இப்படி 2-3 படங்கள்லாம் சின்ன படங்கள் நடிச்சிருக்கேன் சின்ன சின்ன வருஷத்தில், அப்போ சின்ன ஒரு அறிமுகம் இருக்குது அவர்கிட்ட. அதனால் வந்து ஒரு வழியாக அந்த படம் ஒத்துக்கிட்டார். ஒத்துட்டு அதான் அந்த தொடர்புன்னு படம் அவர் 87 அற்புதமாக போச்சு. உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார், வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணலான்னு சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னாடி விக்ரம் சார் மூலயமா நான் ஒன்னிடத்தில் கொடுத்தேன் ஒரு நடிகர் ஆகிட்டேன், அதுலேயும் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், அப்புறம் நீ ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அஜித் சாருக்கு எனக்கு பயங்கரமான என்ன சொல்கிறது தெரில, அது ஒரு முன் ஜென்மம் பந்தமோ இல்லை இந்த ஜென்மம் பந்தமோ தெரில. அவர் நடிக்கிற படங்களாம் நான் நடிப்பேன், முக்கியமான படம் ஒரு படம் அமர்க்களம் மட்டகாசம் ஆகட்டும், முதல்ல காதல் மன்னன் ஆகட்டும், அதுக்கப்புறம் உன்னதத்தில் கூட அவர் நடிச்சிருப்பார், அப்புறம் உன்னை கூட இன்னும் நடிப்பார், அப்புறம் அதுக்கப்புறம் வீர வில்லன் வரலாறு, அப்புறம் சமீபத்தில் ரொம்ப ஒரு 2-3 வருஷம் கேப் கழித்து திடீர்னு வீரம் படத்துக்கு கூப்பிட்டாங்க. நான் கேட்டேன், அஜித்து கேட்டுக்குப்பா அவர் ஒத்துக்குவாரா, ஏன்னா அவர் நாங்கள் இருந்து நினைச்சு விட்டு எங்கேயோ போயிட்டார் அவர். இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது, அஜித் தலாஜி தான் சொன்னது அப்படின்னு சொல்லி சிறுத்தை சிவா தான் அந்த கேரக்டர் உங்களுக்கு டைரக்டர் ரொம்ப அவர் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஹீரோ சொன்னால் கூட சில டேரக்டர் சார் வேணாம் சார் அப்படின்னா அது அவரும் ஒத்துக்கிட்டார். அதனால் வந்து ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டு அந்த படத்தை பண்ண வீரம், அந்த படம் பண்ணதுனால என்னமோ தெரியல இப்போ மறுபடியும் கொஞ்சம் நிறைய படங்கள் வருது. இப்போ ரஜினி சார் படம் அடுத்த படம் பேர் நினைக்கலாம், அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு கேரக்டர் நான் சொன்னேன், நான் தலா அஜித் கூட ஃப்ரெண்டாக பண்ணேன், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, ரஜினி சார் கூட நடிக்கிறது சாதாரண விஷயம், இல்லைன்னா அவங்களும் கொஞ்சம் யோசிப்பாங்க, கொஞ்சம் பின்னாடி டல் இருக்கிற மார்க்கெட்னு, அதெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் மார்க்கெட் ஏற்றி விட்டுது தலா அஜித் தான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். அதனால் வந்து எல்லாம் ஒவ்வொரு நேரத்திலும் படம் நின்று போய் டைரக்ட் பண்ணும்போது அவர் தான் வந்தார். அப்புறம் வந்து நல்ல நல்ல படங்களுக்கு நான் அவரோட நடிக்க வேண்டிய வாய்ப்பு வந்தது. அட்டகாச தலை போல் வருவான் சாங்கில் நான் தான் அவரோட நிறைய இருப்பேன், அந்த தலைன்ற டைட்டில் ஒன்று யூஸ் ஆனேன். அதுக்கப்புறம் அமர்கலம் நேரத்தில் ஷாலினி அவர் மேரேஜ் பண்ணும்போது நான் இருக்கிறேன், அவரோட லைஃப்பில் நிறைய இடத்துல நான் இருக்கிறேன், அதுமாதிரி எங்கள் லைஃப்லையும் அவர் நிறைய இடத்துல இருக்கிறேன். அதனால் வந்து அஜித்துடைய இதயத்தில் எனக்கு ஒரு சின்ன இடம் இருக்குது மூளை, ஆனால் என்னுடைய இதயம் பூரா அஜித் இருக்கிறார், தலை இருக்கிறார், அவருக்கு எப்போயுமே தேங்க்ஸ் சொல்லுவேன் நான்.
அதான் சொல்ல, எனக்கு அவர் நட்பு வந்து அந்த தொடர் படம் மூலம் தான் ஏற்பட்டது. அப்போ ஒரு டைரக்டர்ன்ற முறையில் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் டைரக்ட் பண்ணுற விதம், நான் ஓடுறது கத்துறது பார்க்குறது ரொம்ப எப்போ பாரு சிரிச்சுட்டே இருப்பேன் பார்த்து டென்ஷன் ஆகாதீங்கன்னு எப்போ பாரு. அப்புறம் வந்து சார் இது மாதிரி அடுத்த டேட் எப்படி சார் உடனே நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு கேளுங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. அதாவது ஒரு புது டைரக்டர் உங்களுக்கு தெரியும் எஸ்எச் வரியெல்லாம் அவர் தான் வாரிப்பு, நிறைய புது டைரக்டர் நிறைய சான்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த காலம் ரொம்ப புது டைரக்டர் உருவாக்கணும் அஜித் அவருக்கு ஒரு அது ஸ்பெஷல் தேங்க்ஸ் இருக்குது அவருக்கு. என் நிறைய டைரக்டர் அவர் நினச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து ரொம்ப அன்பாக பாடுவார், பேசுவார். எங்கே போன கூப்பிட்டு சாப்பிட்றதுனா அவரே கூப்பிட்டு அவரே இப்போல்லாம் தனியாக அவரே சமைச்சு கொண்டாந்து கொடுப்பாரு சாப்பிட. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும் அவர் பண்ணுறதை பார்த்தா. ஒரு கேரியரில் ரமேஷ் நானே பண்ண பாருங்க அப்படின்னு உப்புமாலாம் கொடுப்பாரு, சாப்பிடுவேன் ஷூட்டிங்கில். அப்புறம் வந்து ஹெல்த்தை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பார், ஃபேமிலியை பற்றி கேட்பார். ஒரு மாதிரி ஷூட்டிங் நடந்தது வீரம். இப்போ என்னாச்சுன்னா அவர் ஷூட்டிங் மெட்ராஸில் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ், ஹெவி ஃபேன்ஸ் ரஜினி, எம்ஜே ரஜினிக்கு அப்புறம் அஜித் தான் போட்டு குவிகிறாங்க. அதனால் ஷூட்டிங் நிம்மதியாக பண்ண முடியாது. அதனால் எப்பப்போ ஹைட்ராபாட் தான், ஒரு சீன் கூட ஹைட்ராபாட் கூப்பிட்டுருவாங்க. அப்போ ஒரு முறை இங்கே ஷூட்டிங் நடந்தது மெட்ராஸில், அதுக்குள்ளே என் பசங்கள்லாம் பயங்கர ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க அஜித் படத்துக்கு. தலை பெரிய சொந்தக்காரங்க எல்லாருமே தலை கூட போட்டு விடணும், தலை கூட போட்டு நான் எங்கே போடணும். அப்போ ஹைட்ராபாட் வாங்குவேன், ஒரு போட்டக்கு அவங்க எப்படி வருவாங்க ஹைட்ராபாட்டுக்கு வர முடியாது இல்லையா. அதனால் என்ன பண்ணேன், மெட்ராஸ் ஷூட்டிங் நடக்கும்போது எப்படியா கொண்டு பார்த்தா ஒரு கும்பலே வந்துச்சுங்க ஃபேமிலி, பிரிஜா பிரணவ் ஜாயமணி ஒரு குரூப் என் பசங்க எல்லாம் வந்துட்டாங்க. உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க ஷூட்டிங்கில். நான் போய் சொன்ன மாதிரி நம்ம சொன்னேன் சார், இல்லை சார் ரொம்ப கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியல சார், நீங்களும் இப்படி பண்ணிங்க அப்படின்னு டைரக்டர் ஃபீல் பண்ணுறாரு. எனக்கு என்ன பண்ணுற சொந்தக்காரங்க ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் பெரிய டென்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் அஜித் நைஸா போய் மாதிரி பசங்க வார சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்டு போய் கேரளங்களை உட்கார வச்சு டிஃபன்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அன்றைக்கி பூரா அவங்களோட அரட்டை அடிச்சுட்டு போகும்போது ஃபோட்டோஸ் நடந்து இவங்க பயங்கர சந்தோஷம். இவங்களை நம்ப முடியல, தலை உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெண்டாகன்றாங்க இவங்கள. ஏன்டே நான் அந்த காலத்துலேருந்து அவரோட நடிச்சிருக்கிறேன், படம் டயட் பண்ணியிருக்கேன் அவரை வச்சு பசங்க நம்ப மாட்டேன்றாங்க பார்த்துங்க. அதேமாதிரி ரஜினி சார் கிட்ட போட்டோ எடுக்கும்போது அதே பசங்க நம்பலை, ஏ ரஜினி சார் தான் டக்குன்னு சொல்கிறேன் அவ்வளோ ஃப்ரெண்டாகணுண்டே, நான் ஒர்க் பண்ணுறேன்டா நான் டைரக்டராக நடிக்கிறேன் பசங்க ஒத்துக்க மாட்டேன்றானுங்க. அது வந்து தலை சிரிச்சுட்டு அதுக்கு சொன்னேன், எப்பா நீ ரொம்ப கிரேஸ் ஆகிட்டே உங்கள்கூட போட்டுறது ஏன் உயிர் எடுக்கிறாங்க எல்லாருக்கும் மன்னிச்சிக்க சொல்லி சிரிச்சுட்டு இருந்தேன். அவரும் ரொம்ப நல்லா சிரிச்சு சந்தோஷமாக பேசி ஸ்டீல் எடுத்துகிட்டு எல்லாரையும் சந்தோஷமாக பேசி அமைச்சிட்டேன். பெரிய விஷயம் அது. சினிமா பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு cineulagam.com சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல கேள்வி. இது வந்து தலை அஜித் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அடுத்த படம் பண்ணணுன்னா அவர் ஒத்துக்கணும், நல்ல கதைகள் அவருக்காக இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ அவர் என் டைரக்ஷன் நடிக்கூட வேணாம், என்னுடைய கதைகள் கொடுக்குற அதை எடுத்து நடித்தாலே போகிறோம். எனக்கு அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு பக்கத்தில் நிச்சயமாக அவர் வந்து சுவாரஸ்யமான விஷயம் நிறைய விஷயம் இருக்குது. ஒரு தடவை காரில் அந்த அமர்ட்டம் அட்டகாசம் அதை பொறுத்தல காரில் ஜீப்லேயும் கூட வருவார், அங்கே வளைச்சி வளைச்சி ஓட்டிகிட்ருப்பேன். அப்போ அஜித் கேட்டு என்னப்பா எப்படி ஓட்டுற பயமாக இருக்கு அப்படின்னு நான் சொன்னார். நான் சொன்னேன் என்ன சார், நீங்கள் வந்து ரேஸ்லேயே பயங்கரமாக ஓட்டுறாள், நீ வந்து என்ன வந்து கேட்குறியான்னு. ரேஸில் ஓட்டுறது வேறு விஷயம், இந்த மாதிரி டிராஃபிக்கில் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம், அதுவும் ஷார்ட் வேறு பார்த்துட்டு ஓட்டணும் அப்படின்னாரு. அதுமாதிரி நல்லா பழகக்கூடிய ஒரு மனுஷன் அவர், எந்த விஷயத்துலையும் அதேமாதிரி யாருக்காக இருந்தாலும் ஒரு ஹெல்ப் பண்ணணுமா நமக்கே தெரியாது. எப்போ கேட்டார் அவன், எப்போ அந்த ஹெல்ப்பை பற்றி கேட்டான், இவன் எப்போ அந்த ஹெல்ப் பண்ணா தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொல்வார், சார் எனக்கு அவர் இந்த டிவி ஷூட்டிங் வாங்கி கொடுத்தாரு டிராஸ்டர், எப்போ அந்த ஷூட்டிங் நான் அப்போ சார் அப்படி. அந்த மாதிரி நல்ல ஒரு கொடுக்குற குணமும் அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் நம்ம தெரியல அவர் வந்து கடவுள் நல்ல இடத்துல கொண்டு போயிட்டு இருக்காரு, இன்னும் மேல் மேல் வளரும். அதாவது தலை அஜித்தை பற்றிக்கும் சொல்லணும்னா என்ன முக்கியமான விஷயம்னா, ஒரு தடவை ஒரு ஷார்ட் எடுத்து காமிச்சார் அந்த ஒரு படத்தில், ஆரம்ப படத்தில் அவர் வீடியோ எடுத்து காமிச்சார். ஒரு ஃப்ளையிங் ஷாட் ஒன்று ரோப் கட்டி அது நேராக வந்து அடித்து ஒரு முட்டிகிட்டில் பேர்ந்துருச்சு அவருக்கு. ஏற்கனவே ஒரு 15 ஆப்ரேஷன் நடந்திருக்கு அவருக்கு, இது ரெண்டாவது ஆப்ரேஷன். இப்படி தான் ஒரு மாதிரி காலில் மேலே போட்டுட்டு உன்னாடத்துக்கு மூணு பார்த்தா மேலே ஒரு என்னப்பா இதுன்னு கேட்டில் முட்டி வந்து ட்விஸ்ட் ஆகிடுச்சு. போய்ட்டில் அந்த வீடியோ கட்டு காமிச்சார். நான் கேட்டேன் இதெல்லாம் எதுக்கு ரிஸ்கி யார் கேட்குறாங்க, டூப் போட்டு அடிக்க வேண்டியதான் இல்லை அந்த வேல்யூ இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி டூப்பு கட்டிப்பட்டாலும் அதுதான் வருது. அந்த ஒரு வார்த்தை நம்மளால் மீறவே முடியாது. டூ அவனும் மனுஷன் தானே, அவனுக்கு அடிப்படல அப்போ அவனும் அவஸ்தானப்படுவான், அதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னுவார். அந்த மாதிரி அடிப்பட்டால் கூட அதுக்கப்புறம் அந்த பெல்ட்டை கட்டின்னு கஷ்டப்பட்டு அந்த ஷார்ட்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் போவார். அதேமாதிரி கூட அடுத்த படம் வீரம் பண்ணும்போது அவர் சிறுநட்டி முட்டிலாம் ப்ராப்ளம் அவருக்கு. அப்போது நான் கேட்டேன் இது முடிச்சுட்டு பண்ணல, இல்லை ஷூட்டிங் முடிஞ்சால் ப்ரொடியூசர் ரொம்ப லாஸ் ஆயிடுவார், முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு கேப்பில் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது பண்ணாரன்னு தெரியல, ஏன்னா மறுபடியும் அடுத்த படம் ஆரம்பிக்கும் மறுபடியும் என்ன பண்ணுவார் டேட்ஸ்க்கு. அதேமாதிரி வரலாறு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஒல்லியாக இருப்பார் ஒரு கேரக்டர். நான் அதில் வந்து ஆரம்பத்தில் நான் தடியாக இருப்பேன், அப்புறம் எண்டில் நான் ஒல்லியாகிடுவேன் அவர் தடியாகிடுவார்.
அவர் வந்து அந்த உள்ளியான கேரக்டருக்கு டான்ஸ் கேரக்டருக்காக பயங்கரமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 month கூட இருக்காது, 1.5 மாதம் அப்படியே நீங்கள் பார்த்தா தெரியும் படம் பார்த்தா அவ்வளோ உள்ளியாகிட்டு. அது மாதிரி ஒரு டெடிக்கேஷன் அவர்கிட்ட இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுவார் அந்த விஷயத்தில். அதாவது ஹீரோஸ் பண்ணுறது பார்த்து தான் பசங்க கற்றுக்கிறான்றதெல்லாம் கிடையாது, நாங்கள் பசங்களை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்குறோம். ஆக்சுவலாக உண்மை தான். நீ என்ன இப்போ அப்போ ராமாயணத்தில் ராவணன் வந்து சீதா தூக்கிட்டு போகிறது எங்கள் படம் பார்த்தா கற்றுக்கினார் அவர். இல்லை மகாபாரத்தில் வந்தெல்லாம் ஆச்சு 100 பேர் சேர்ந்து கௌரவர்கள் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க படம் பார்த்தா கற்றுக்கினாங்க. கெட்டவர்கள் நல்லவர்கள் உள்ளத்தில் எப்போவுமே இருந்துட்டு தான் இருப்பாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் சினிமா பார்த்து தான் ஒருத்தன் கெட்டு போயிட்டானு கிடையாது. சினிமா பார்த்து எத்தனை பேர் கிடமை, இன்னும் நம்ம பசங்களாம் யாருமே நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா இப்போலாம் சிகரெட் பிடித்து விட்டாங்க, ரஜினி மாதிரி தூக்கி போன ஸ்டைல் யாருக்குமே இல்லையே. அதுமாதிரி இப்போ நிறைய பேர் தண்ணடிக்குது கிடையாது பசங்களாம், எல்லாருக்கும் இப்போ வந்து படிக்கணும் நம்ம லைஃப்பில் முன்னேறின எண்ணங்கள் இப்போ வந்துடுச்சு. பழைய ஆளுங்க தான் அதெல்லாம் கெட்டு போகிறாங்களே, புதுசாக வர்றவங்க யாருமே சினிமா பார்த்து ஏமாறதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் சினிமா வேறு வாழ்க்கை வேறன்றது. அடுத்த படம் ரஜினி சார் படம் பண்ணுறேன் இப்போது, மைசூரில் ஷூட்டிங் 2வது அதில் கோ ஸ்க்ரீன் ரைட்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கஷன்லேருந்து கோ டைரக்டர் ஒர்க் பண்ண முடியும், ஏன்னா நான் நிறைய படம் முருகாற்று படை நிறைய துள்ளு நிறைய படம் நிறைய படங்கள் பண்ணிட்டுருக்கேன். துள்ளு முடிஞ்சு நான் பார்த்தில கடவுள் மலேசியா மாட்டுக்கார அதெல்லாம் திரும்ப முடிஞ்சு 100வது நாள் அப்புறம் சிலுவன்கு நிறைய படம் இப்போது ஆத்மரா நிறைய படம் சின்ன சின்ன படம் நிறைய பண்ணுறேன். அந்த சின்ன சின்ன படம் நிறைய படத்தில் ஒரு 20 படம் வரும், ஒரு 20 படம் வராது வச்சுங்களேன். அதுமாதிரி நிறைய படங்கள் பண்ணுறேன். பெரிய படம் பார்த்து இப்போ ரஜினி சார் படம் தான் கம்மிட் ஆகிருக்கிறேன் இப்போது, ஏன்னா அது வந்து ஒரு பெரிய 6 மந்த்ஸ் ப்ராஜெக்ட்டு. அதில் கிட்டத்தட்ட 6 மாதத்துலேயே என்கிட்ட ஒரு 10-15 நாள் வாங்கியிருக்காங்க டேட்டு. அந்த 15 நாள் போக தான் நான் மீதி ஆளுக்கு கொடுக்க முடியும். அதனால் அந்த டேட்ஸ் கன்ஃபார்ம் ஆன அப்புறம் தான் மற்ற படங்கள் நான் கமிட் பண்ணுவேன். மே தின உலக தொழிலாளர்களை ஒன்று கொடுங்க என்று சொல்கின்ற தொழிலாளர் தினமான மே தின வாழ்த்துக்கள் தொழிலாளர்களுக்கு. உழைப்பாளிகள் வந்து எவ்வளோ போற்றப்பட வேண்டியவர்கள் என்பதை பார்த்து அதனால தான் நினைமத்தில் மே 1 அது அதே உழைப்பில் உயர்ந்தவர் தான் தல அஜித். ஏன்னா அவருக்கு யாரும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, பேக்ரவுண்ட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் உழைத்து முன்னேறவர், அதனால் அந்த உழைப்பாளர் தினத்தில் அவர் பிறந்தநாள் வர்றது ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அது தல அஜித்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம். இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்தவர், நிறைய படங்கள் பண்ணி எங்களை போல நிறைய கலைஞர்கள் ஊக்குவித்து நிறைய பேருக்கு வாழ்வழிக்கணும் கேட்டுக்கிறேன். நன்றி வணக்கம், தேங்க்யூ. சினி உலகம் எனி டைம் சினிமா www.cineulagam.com